ஞானகுரு எஸ்என் கோயங்காவின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோ உரையில் தியானகுரு கோயங்காவின் விலைமதிப்பில்லாத உபதேசங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் இலக்கிற்கு அடித்தளமாக இருப்பதாகவும் உலக சமாதானத்திற்காகவும் மனித ஒற்றுமைக்காகவும் அவர் ஆற்றிய அரும் பணிகள் ஆண்டாண்டு காலத்திற்கும் போற்றத்தக்கவை என்றும் தெரிவித்தார். மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி சத்யேந்திர சிவல் பாகிஸ்தானுக்கு உளவு பார்ப்பதாக உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மீரட்டில் சத்யேந்திர சிவலை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கு ரகசிய தகவல்களை அனுப்பியதை சத்யேந்திர சிவல் ஒப்புக்கொண்டார். மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் போது ரகசிய தகவல்களை பெற்று அதை பாகிஸ்தான் உளவு அமைப்பிடம் கூறியுள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஆட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அறிவுறுத்தியுள்ள நிலையில் ஜார்க்கண்ட் சட்டசபையில் நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதற்காக ஹைதராபாத் அழைத்து செல்லப்பட்டு ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று ஜார்க்கண்ட் திரும்பினர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் திக்ரி அருகே ஜம்முவில் இருந்து உதம்பூருக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காரில் சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி குறித்து எழும் வதந்திகளுக்கு எல்லாம் தன்னால் பதிலளிக்க இயலாது என்றும் கூட்டணி குறித்து முறையாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் 6,32,00,000 ரூபாய் மதிப்பில் காங்கியநல்லூர் முதல் பாலாறு இணையும் வரை உள்ள பாண்டியன் மடுவு கால்வாய் புனரமைப்பு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவுப்படி கர்நாடக அரசு 2.5 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிடும் என்று நம்புவதாக தெரிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் 1021 மருத்துவர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு நாளை மறுதினம் சென்னை MGR மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து பணி ஆணைகள் வழங்கப்பட உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 2,300 செவிலியர்கள் சுகாதாரத்துறையில் உருவாகும் காலிப்பணியிடங்களில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் அந்நிய நாட்டு கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும்போது அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் படகுகளை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதாகவும் அவ்வாறு இதுவரை 245 படகுகள் மீட்கப்படாமல் உள்ளதாகவும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாகர்கோவிலில் மீனவர் விபத்து காப்புறுதி நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சி அமைந்த பின்னர் தமிழக மீனவர்கள் மீது எந்தவிதமான துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள வள்ளீஸ்வரம் கோயில் தோட்டம், ஜோகித் தோட்டம் ஆகிய பகுதிகளில் 146,19,00,000 மதிப்பீட்டில் 1046 வீடுகளுடன் கூடிய புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீடு ஆவணங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் சமயமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2024-25 ஆண்டிற்கான வரைவு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேளாண்மைத்துறை அரசு முதன்மைச் செயலாளர் அபூர்வா, சர்க்கரை துணை ஆணையாளர் விஜயராஜ்குமார் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை மற்றும் புதிய திட்டங்கள் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றது. பாரத பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தாங்கள் செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.
நாகர்கோவிலில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அதிமுக பொதுச்செயலாளர் பதவி நியமனத்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிமுறைப்படி உரிமையை மீட்க போராடி வருவதாகவும், அதிமுகவின் பெயருக்கு பங்கம் விளைவிக்கும் யாராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் அதை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். வங்கக்கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 23 பேரை கச்சத்தீவு அருகே சிங்கள கடற்படையினர் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்திற்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதற்காக தமிழக மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், தமிழக அரசு, இலங்கை அரசு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உலக புற்றுநோய் தினத்தையொட்டி தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறியும் இலவச முகாம் நடைபெற்றது. இதில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் பாலாஜிநாதன் பங்கேற்று முகாமை தொடங்கி வைத்து நுரையீரல், கல்லீரல், மார்பகம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை வழிமுறைகள் குறித்து விளக்கி கூறினார். முகாமில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 6 முதல் 12 வகுப்பு பயிலும் சுமார் 50 மாணவர்கள் ஒன்றிணைந்து 2 கிலோ எடை கொண்ட சிறிய வகை செயற்கைக்கோளை உருவாக்கினர். பாராசூட்டில் இணைக்கப்பட்ட ஹீலியம் பலூன் மூலம் இந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த செயற்கைக்கோள் 1 லட்சம் அடி உயரத்தில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. பள்ளியில் பயிலும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் பெரும் உதவியாக இருக்கும் என செயற்கைக்கோள் உருவாக்க வழிகாட்டுதலாக செயல்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர்சால் தெரிவித்தார். இதில் திரளான மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெறும் முயற்சியாக தென்காசியை சேர்ந்த 4 வயது சிறுவன் 12 கிலோமீட்டர் தூரம் ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன்பு அதிகபட்சமாக 7 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று அஜய் என்ற சிறுவன் சாதனை படைத்திருந்த நிலையில், தென்காசி குத்துக்கல் வலசையை சேர்ந்த சிறுவன் மகாதேவ் 42 நிமிடங்கள் 44 நொடிகளில் 12 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து இந்த புதிய சாதனையை படைத்துள்ளார். சாதனை படைத்த சிறுவன் மகாதேவை சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர்.